சீருன்று தோப்புல் திரு வேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேறப்போ மழகும் வாழ்வு. முதலில் ஆதாரி வந்தனம். சப்தாசப்தார்த்த சமூக போதகம் சதாம்பரம் வீர ரகுத்வகம் பஜே சர்வைர் புதை ஸ்லாகிதமுத்தமம் சதுஸ் சப்தத்யநர்காதிபவம்சபூஷணம். சத் தாச அதாவது நல்ல அடியவர் என்ற பதத்தினுடைய நிறைய அர்த்தங்களை அறிவித்தவர் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி. தானே ஒரு நல்லடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணமாக நின்று காட்டியும் பிரமாண வசனங்களிலே நல்லடியவர் என்றால் யார் என்பதை விளக்கி காட்டியும் நல்ல அடியவர்கள் யார் என்று பிரமாண வசனங்கள் நிறைய இருக்கின்றனவே அந்த பிரமாண வசனங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லியும் போதித்தார். இப்படி சர்தார்த்த சப்தார்த்த சமூக போதகரானவர் நல்லவர்கிறவர் வீர ரகுத்வகம் மதுராந்தகம் திருமலை ஈட்டம்பாடி வீரராக எல்லா வித்வான்களாலும் பாராட்டப்பட்ட உத்தமர். அவர் சதுசுத்தி அனர்காதிப வம்சபூஷணம் 74 சிம்ஹாசனாதிபதிகளின் வம்சங்களுக்கு அஞ்சலனாக விளங்கினார். அப்படிப்பட்ட சுவாமியை அடியே பதே சேவிக்கிறேன். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதமும் ஆரம்பிக்கும்படியாக என்ற பதங்கள் அமைந்திருக்கிற சப்தாலங்காரத்தினாலே இது இந்த ஸ்லோகம் இந்த சுவாமியை புகப்பிக்கும். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாத்ரண்டானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவருடைய அருள் அலையை தொடர்ந்து வருகிற பார்வைகள் பேரருள் அலை பின் பார்வைகள் செய்யும் அமுதம் போன்ற ஒரு சேத்தை பரக்கும் அடியேற்கு பெண்ணும் காம பசுவை போல். ஆச்சாரிய வந்தனமும் ஹயக்ரீவ வந்தனமும் ஆன பிறகு இன்றைய தலைப்புக்கு போவோம். உபன்யாசத்தின் தலைப்பு நல்லடியோர் என்பது. நல்லடியோர் வானார் இன்பம் இங்குற விருதி என்ற இடத்திலே வருகிற நல்லடியோ என்பது அடியவர்களுக்குள்ளே நல்லவர்கள். முதலிலேயே ஒரு ஆட்சேபம், அடியவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தானே, வெள்ளக்காக்கா பணக்கார சன்னியாசி இதெல்லாம் எப்படி இருக்க முடியாதோ, அப்படியே தீய அடியோ என்று அதுமே இருக்க முடியாது. அதாவது எல்லா அடியவர்களும் நல்லவர்கள் தான் என்று கீதையே ஒரு ஸ்லோகத்திலே கிருஷ்ணனே சொல்கிறார். அந்த ஸ்லோகத்திலோ அப்பிச்சே சுதுர இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒழுக்கம் கெட்டவன் ஆனாலும் கூட அனன்ய பக்தியுடன் என்னை பஜிக்கிறவன் நல்லவன் என்றே கருதத்தக்கவன், அவன் நல்ல முயற்சி கொண்டிருக்கிறான் அல்லவா என்று. இந்த ஸ்லோகத்தை
ஸ்ரீ வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் தமிழ்படுத்துவார், தமிழ் செய்யுளே இவ்வாறு வடிப்பார். மிகவும் துராச்சாரம் மேவிலும் வேறுன்னா சகவொன்றி என்றென்னை சார்வான் இகழ்வின்றி மேலறிவன் என்றே மதிக்கப்பட்டு வந்தான் மேலறிவின் தன்மையாம் மிக்கு என்று கீதை வேண்டாவில்லை. இந்த ஸ்லோகப்படி பார்த்தா பெருமாளினுடைய அடியவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் ஆவதாச்சாரம் ஆச்சாரம் கிட்ட இருந்தாலும் அவன் சாதுதான். அப்படி ஆவதாலே அவர்களுக்குள்ள சில பேரை நல்லடியோர் என்று பிரித்து கூறக்கூடாது என்று ஆட்சேபம். இதற்கு சமாதானம் இதோ, இந்த ஸ்லோகத்தை ஜாகிரதையாக அவதானமாக வாசித்து அர்த்தம் பார்க்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், தன்னை பஜிப்பவர்கள் எல்லாரையுமே நல்லவர்கள் என்று சொல்லிவிடவில்லை, அனன்யபாத் என்று ஒரு சொத்து வைத்திருக்கிறார். வேறு எதையும் நாடாமல் தன்னை மட்டும் சேவிப்பவர்களை மட்டுமே என்கிறார். ஆகையாலே சில பேர் நல்லடியோர், சில பேர் தீயடியோர் என்று அடியோர்களுக்குள்ளே இரண்டு வகை இருப்பதிலே தடை எதுவும் கிடையாது. சிலர் அனந்த பக்தி பண்ணுகிறார்கள், சிலர் வேற்று நாட்டமும் கொள்கிறார்கள். துராச்சாரனாக இருந்து கொண்டே கிருஷ்ணனின் அடியானாகவும் இருந்து அவன் அனன்ய பக்தனாக இருந்துவிட்டால் அவன் சாதுதேவன், நல்லவன் தான். ஆனால் கூடவே வேறு நாட்டங்களையும் அவன் அடியவனாக இருந்தாலும் அவனை சாது என்று கிருஷ்ணன் சொல்லவில்லை, அவன் தீய அடியவன் தான். இதே பகவத்கீதையிலே இந்த கடுத்த ஸ்லோகத்திலே கிப்ரம் பவதி தர்மாத்மா என்று ஒருவன் நல்லடியவனாவது அனன்ய பக்தியின் மூலம் விரைவில் ஈடேறும் என்கிறார். இதனாலும் தர்மாத்மாவாக துராச்சாரர்கள் அவர்கள் அடியவர்களாக இருக்கலாம், அந்த வாழ்க்கையை மறுக்கவில்லை. அடியவர்களில் நல்லோரும் கெட்டோரும் சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்திலே. நல்லடியோர் என்றால் அனன்ய பக்தி கொண்டவர் என்ற விளக்கமும் கிடைக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. பெருமாளுக்கு அடிந்து கொண்டே சில பேர் தங்கள் புலன்களுக்கும் அடிமையாகிறார்கள், இந்திரிய கிங்கரர்களாகிறார்கள். பணத்துக்கு அடிமை, பெண்டுக்கு அடிமை, போதைப் பொருளுக்கு அடிமை, காலத்துக்கு அடிமை என்றெல்லாம் இருந்தால் அது அனன்ய தாஸ்யம் ஆகாது. அவர்கள் நல்ல அடியவர்கள் ஆக மாட்டார்கள். கெட்ட ஒழுக்கம் இருந்தாலும் கூட அனந்த பக்தி கொண்டவன் என்று கண்ணனாலே கூறப்படுவது யார் என்று கேட்டால், அறியாமையாலோ தெரியாதனம் கெட்ட சகாதாகத்தாலோ கெட்ட ஒழுக்கங்கள் ஏற்பட்டவனுக்கு கூட அனந்த பக்தி கொள்கிற வாய்ப்பும் தகுதியும் உண்டு என்பதற்காக சொல்கிறார். அப்படி பண்ணினால் அவன் தர்மாத்மா ஆகிவிடுவான் என்றல்லவா கிருஷ்ணர் கூறுகிறார். ஆகையாலே எல்லா அடியவர்களும் நல்லடியார் என்பது கிடையாது. நல்லடியோர் யார் யார் என்பதை நம்முடைய பூர்வர்களின் சூக்திகளில் இருந்து பார்த்தால் எத்தனையோ விளக்கங்கள் கிடைக்கின்றன. சாதாரண பக்தர்களா இல்லாமல் அனந்த பக்தர்களாக இருக்க வேண்டும். சில பேர் இப்பொழுதுதான் அடிமை தொழில் பண்ண ஆரம்பித்தார்கள், சில பேர்களுக்கு பல பல தலைமுறைகளாக இந்த அடிமை தொழில் வாழ்த்திருக்கும் அவர்கள் நல்லடியோர்கள். சில பேர் இளமை காலம் முதல் அடிமத்தில் கொண்டு இருப்பார்கள், சில பேர் முதுமையில் தான் ஆரம்பித்தார்கள். இந்த மாதிரி வித்தியாசம் நல்லடியவர்கள் என்று சிலரை குறித்து சொல்வதற்கு, சில பேர் தங்களுக்கு ஏற்பட்ட அடிமையை சதா ஸ்மரித்துக் கொண்டிருப்பார்கள், சில பேர் மழுவில்லாமல் அடிமை பிரிவார்கள், சில பேர் அவதாரப்பட்டுக் கொண்டே அடிமை பிரிவார்கள், சில பேர் சக்கை இல்லாமல் சாரமாக அடிமை பிரிவார்கள், சில பேர் சக்கையாக அடிமை பிரிபவர்கள் என்று நம்முடைய பூர்வாச்சாரிய சுத்திகளில் விபாகங்கள் இருக்கின்றன. சில பேர் பெருமாளுடைய ஆணைக்கு கீழ்பட்டு நியமங்களுடன் கூட அடிமை பண்ணுவார்கள், சில பேர் அந்த ஆணை என்ன தெரியாமலும் தெரிஞ்சு கூட கீழ்படாமலும் இருந்தாலும் சைங்கல்யத்தை மாத்திரம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியும் நல்லடியோ தீயடியோர் என்று பேரம் வருகிறது.
அடிமை பிரிபவர்கள், சில பேர் அடிமை பிரிபவர்கள், சில பேர் ஆனந்த பரவசராய் அடிமை பிரிவார்கள், சில பேர் ஏனோ தானோ என்று அடிமை பிரிவார்கள். இப்படி எல்லாம் வித்தியாசங்களை காண்பிக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அடியவர்களுக்குள்ளேயும் பல நிலைகள் உண்டு என்று ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கருத்துப்படி நல்ல அடியவர்கள் என்றால் யார் என்பதை போய் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது சொன்னமே அனன்ய பக்தி என்று அதை திருப்பாவிகளை நன்றாக விளக்குகிறாள் ஆண்டாள். எங்களை கொள்ளாமல் போகாது, இச்சை பறைகொள்வான் என்று காண்போகின்றான் பிறவிக்கும் உந்தன்னோடுவோம், உனக்கே நாம் ஆச்செய்வோம் மற்றும் கிராமங்கள் மாற்றி என்று அவள் வேண்டுகிறாள். அவனுக்கு மட்டுமே அடியோராகி அவர்களிடமிருந்து கூட வேறு பிரயோஜனங்களை நாடாமல் அடிமையை மட்டுமே பிரயோஜனமாக கருதுகிற நிலை, உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றேனும் காமங்கள் மாற்று, தப்பித்தவரி மற்ற ஆசைகள் லேசாக தலை தூக்கினாலும் அவர்களே மாற்று என்று பிரார்த்தித்து பகவத் பாகவத கைங்கரியத்தை மட்டுமே பரம புருஷார்த்தமாக கருதுகிற அடியோர் என்பார் அவருடைய திருத்தந்தையாரான பெரியாழ்வார். சாதம் கொடு, குடுத்திக்கிற உடை கொடு என்றெல்லாம் நாங்கள் இனிய வஸ்துக்களை யாச்சிக்க மாட்டோம். குடிமை கொடு, அடிமை குடு, அடியேனை குதிமை கொள்வதற்கு அறிவுற வேண்டாம் என்று மட்டுமே யாசிப்போம். கூலி தொழில் பண்ணினாலும் பெருமாளுக்காக பண்ணார்கள், அந்த தொழிலை கூலி எதுவும் வேண்டாமலே பண்ணுவார்கள் நல்லடியார்கள். பெருமாள் பிரசாதம் பக்தியுடன் வாங்கிக் கொள்ளுவார்கள் அடியார்கள், பெருமாள் பிரசாதம் மட்டுமே கொண்டு உபஜீவிப்பார்கள் நல்லடியார்கள். உடுத்து கிடைந்து நின்றி தகவாடை எடுத்து கலத்தது உண்டு கொடுத்தது ஆய்மலர் சூடி களைந்து சூடுமி தொண்டர்களும் என்றபடி உடையானாலும் உணவானாலும் போகப் பொருளானாலும் எல்லாவற்றிலும் பெருமாளுக்கு சமர்ப்பித்த சேஷத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் நல்லடியார் என்பவர். அடியார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் இப்படி எல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. பணிகளுக்கு இடையில் பகவத் கைங்கரியத்தையும் பண்ணுவார்கள் அடியோ, ஆனால் மற்ற பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு பகவத் கைங்கரியத்தை மட்டுமே பண்ணுபவர்கள், மற்ற பணிகளையும் அந்த பகவத் கைங்கரியத்துக்கு அங்கமாக ஆக்கிக் கொண்டு பண்ணுபவர்கள் நல்லடியோ. என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறிவற்றிக் கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன், இனி என் திருக்குறிப்பே என்கிறார் பெரியாழ்வார். நின் சக்கர பொறிவற்றிக் கொண்டு நமது தோளிலே ஆச்சாரியன் பண்ணுகிறாரே பாப சம்ஸ்காரம் என்று சங்க சக்கர இலத்தினை தாரணம், அதுபோல நம் உடைமைகளுக்கும் சக்கர பொறிவற்றுகிற வகையம் உண்டு என்கிறார். என்னையும் என் உடைமையையும் சக்கர பொறிவற்றிக் கொண்டு கால்நடைகளுக்கு பாத்திரங்களுக்கு இவற்றுக்கெல்லாம் கூட அதற்கு ஏற்ற வகையிலே இந்த பொறி சக்கராங்கனம் நடைபெறுகிறது நல்லடியோர் இல்லங்களே. உன் அருளே புரிந்திருந்தேன், எனக்கு புரிந்தெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இதற்கு பின் என்ன பணி என்பதையும் கூட உன் குறிப்பை உணர்ந்து அதன்படி பண்ணவிருக்கிறேன். பெருமாளுக்கு உகப்பு எதனாலோ அதை பண்ணுவார் நல்லடியோர். பன்முகப்பையும் கருத்தில் கொண்டு பண்ணுவார் அடியோர். இவ்வாறாக வாழ்விலே பிரயோஜனத்திலே காரியத்திலே என்று ஒவ்வொன்றிலும்
சாதாரண அடியார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று ஆழ்வாராச்சாரியர்கள் காண்பிக்கிறார்கள். இன்னும் ஒன்று, எல்லாரும் கைங்கரியங்களை பண்ணுவார்கள் எல்லா அடியவர்களும், ஆனால் நல்லடியவர்களாயிருந்தால் கைங்கரியங்களை புகழ்ந்து பண்ணுவார்கள். இது பற்றி தேசிகன் சாதிக்கிறார், அஜ்ஞானுஜ்ஞிகளாலே அடிமை கொள்ளுகிற சாகிதாவினுடைய சாசனத்துக்கு வரும் தின கைங்கரியத்தை பித்த பரிகார்த்தமாக பித்த பரிகாரார்த்தமாக க்ஷீர சேவை பண்ணுவாரை போலன்றிக்கே அயத்னலப்தமான ஔஷதத்தாலே அவிளம்பிதமாக ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் வார்த்து உண்ணுமா போலே உகந்து பண்ணவும். இந்த பங்கி உத்தர கிருத்திய அதிகாரத்திலே அவர் என்ன சொல்கிறார், சாசிதா என்று இருக்கிறான் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன், அவன் நம்மை ஆள் கொண்டவன், நாம் அவனுக்கு ஆள் செய்பவர்கள். அந்த சாசிதா அடிமை கொள்ளுபவன், நாம் அடிமை புரிபவர்கள். அவனுக்கு ஆஜ்ஞானுஜ்ஞைகள் இருக்கின்றன, இந்த மாதிரி கைங்கரியத்தை பண்ணி இந்த மாதிரி பண்ணாதே என்றெல்லாம் அவனுடைய சாசனங்கள் இருக்கின்றன சாஸ்திரங்களிலே. சாதனங்களுக்கு பொருந்தின கைங்கரியத்தை நாம் உகந்து பண்ண வேண்டும். உகந்து பண்ணுவது என்றால் என்ன என்றால், உதாரணம் சொல்கிறார், பால் சாப்பிடுவது என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம், அதிலேயும் சாப்பிடுபவர்களிலே ரெண்டு வகை. பித்தம் என்கிற வியாதி பிடித்தவனுக்கு பால் கசக்கும், ஆனால் கூட அவன் சாப்பிடுவான். பால் கசந்தா கூட அவனுடைய பித்தத்துக்கு மருந்தாகிறது, அதனாலே அதனால் உகப்பு ஏற்படாவிட்டாலும் சாப்பிடுவான். ஆனால் பித்தம் தீரப்பெற்றவனோ அதே பாலை ருச்சி பருகுவான். இதே போல யாரும் அடிமை பணி புரிகலாம், அடிமைகள் எல்லாரும் அடிமை கைங்கரியங்களை பண்ணுகிறார்கள், ஆனால் நல்லடியோ அதையே உகப்புடன் பண்ணுவார்கள் என்பது விசேகம் என்று காண்பிக்கிறார் தேசிகன். அடியோருக்கும் நல்லடியோருக்கும் இருக்கிற வாசியே, அடிமையிலே பல வகை உண்டு. உயர்ந்த அடிமையா இருந்தால் நல்லடியோர் எந்த மாதிரி அடிமை பண்ணுவார்கள் என்றால், பரம்பரை அடிமை, பல நாள் அடிமை, பழுதிலா அடிமை, பரவச அடிமை என்றெல்லாம் சொல்லும்படியாக பண்ணுவார்கள். பரம்பரை அடிமை என்றால் என்ன என்றால், தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்றோம் என்று பெரியாழ்வார் பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்ளும்படியாக, பல பல தலைமுறைகளாக அடிமை தொழில் புரிந்தவர்களுடைய குடியிலே பிறந்து அதே அடிமை தொழிலை புரிபவர்களுடைய அடிமை இருக்கிறதே, பரம்பரை அடிமை. நாம் இங்கு பெற்ற மும்மணி கோவிலே வெறும் அடியோரை பற்றி என்று நல்லடியோர் என்று இங்கு பதம், பரம்பரை அடிமை வேண்டும், பால்யம் முதலே அடிமை கொள்ள வேண்டும். ரெட்டையரான பிறகு அடிமை ஆரம்பிக்கிறது என்பது
சாதாரண அடிமைக்கு தான் சரிப்படும், நல்லடியோர் அப்படி பண்ண மாட்டார்கள். நாச்சியார் ஆண்டாள் பேசுகிறாள், அவரை பிராயம் தொடங்கி சென்றும் ஆதரித்தெழுந்ததன் என்றபடி குழந்தை பருவத்திலிருந்தே மரப்பாக்கி வைத்து விளையாடுகிற நாள் முதலாக ஏற்பட்டு பழக்கமானது அடிமை தொழில். அவளுக்கு நிறைய ஆழ்வார்கள் சிறு வயதிலிருந்து ஏற்பட்ட அடிமை தொழிலை தனியாக பிரித்து காண்பிப்பார்கள். உள்ளே அடிமை கண் அன்பு செய்விட்டு அறியாமாயத்து அடியேனை வைத்தாயால் திருவாய்மொழி. இதிலே அறியா காலத்துள்ளே என்று பதம் இருக்கிறது. அறியமாட்டாத காலத்திலே, ஞான சம்பாவனை இல்லாத பால்யத்திலே என்று அர்த்தம் எழுதுகிறார்கள். அடிமை கண் அன்பு செய்வித்து தாசியத்திலே பிரேமத்தை கண்டிப்பித்து சின்ன வயசிலிருந்தே ஆரம்பித்தது ஒன்று, அதிலே பிரேம அன்பு ஏற்படுவது இன்னும். அறியா மகாமாயத்தில், அறிய ஒட்டாத மகாமாயத்திலே, ஞான விரோதியான மகாத்திலே என்று சின்னம் சிறுசுகளாக இருக்கும் போதே இந்த மாதிரி அடிமை கண் அன்பு சேவித்து அடியேனை வைத்தாய் நீ ஸ்தாபித்தாய் என்று இந்த பாசுரம் சம்பிரதாயத்திலே முக்கியமாகிவிட்டது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த ஐதீகத்தை 24,000 படி எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த பாசுரத்துக்கு எப்படி சொல்வது என்றால், தாசியத்திலே எனக்கு உருண்டாக்கி என்னையும் விரோதியான பிரகிருதியை சொல்லுகிறது என்று முதலில் ஒருவர் அர்த்தம் சொன்னார். அடிமைக்கு நன்றி செய்தி அதற்கு பிறகு அறியா மாமாயத்து அடியனை வைத்து விட்டாயே, நல்லது செய்கிற சமயத்திலே ரொம்பவும் கஷ்டமான காரியத்தையும் செய்து விட்டாயே, என்னை பிரகதியிலே தள்ளி விட்டாயே என்று சோதித்தார் ஆய்வா என்று அவன் நடந்து கொண்டிருக்கிறதில் கேட்பவர் ராமானுஜன். அவருடைய பால்யத்து அவர் இந்த அர்த்தத்தை இதற்கு ஒப்பவில்லை. ஆனால் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் என்ன சொல்கிறார், பார்த்து என்று ஆனந்தவர்களை செய்தார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆளர் வந்தார் என்றும் எந்த தீவிரமான பக்தி, ஆனாலும் கூட இதை கேட்டருடன எம்பெருமானார் பகவத் ராமானுஜன் பண்ணார். வேறொரு யோஜனை சொன்னார், வேறொரு விதமாக இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொன்னார். இந்த யோஜனை பிரீத்தி 24,000 படிகள் இருந்து வந்து இந்த யோஜனை பிரீத்தி பிரகர்ஷபரமான பூவோத்தர பிரகரணத்துக்கு வந்ததென்று ராமானுஜர் என்ன கருதினார், இந்த பாசுரத்திலே இரண்டாம் வரியிலே சோகத்தை சொல்வதாக சொல்லக்கூடாது என்று கருதினார். ஏனென்றால் பார்க்க வேண்டும், பிரகரணத்திலே இதற்கு முன்பாட்டு என்ன, இதற்கு பின்பாட்டு என்ன, அங்க சொன்ன விஷயம் என்ன, ஊர்வோத்தர பிரகரணம் அதன்படி பார்த்தால் இதற்கு மேலும் சொல்லி புரிந்தோம். என்ன விதம் என்றால், பெருமாள் நமக்கு நிறைய உபகாரங்களை பண்ணுகிறார். அடிமை கண் அன்பு செய்வித்தல் என்பது உபகாரம், அதையும் அறியா காலத்துள்ளே பண்ணி வைத்தல் என்பது
பரமோபகாரம். நாம் பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டு இதை விழுந்து கொண்டிருக்கும் போது கூட பெருமாள் முன்வந்து அறியா காலத்திலே நம்மை அடிவைக்க நன்றி தெரிவித்தாரே என்று நன்றியுடன் அந்த உபகார ஸ்மரணம் பண்ணுவது இந்த பாசுரத்தில் நோக்கின அன்றி யோகிப்பது நோக்கம் இல்லை என்று ராமாவதர் அபிப்பிராயப்பட்டார். ஏன் என்றால் இதற்கு முன்பாற்றில் அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அப்பாமி செய்தன அடியேன் அறியேனே. பெருமாளே தாயாகவும் தந்தையாகவும் அறியாதன அறிவிக்கின்ற ஆச்சாரியனாகவும் இருந்து நமக்கு பண்ணின உபகாரங்களை பற்றி பேசுகிறார். இதற்கு முன்பாகிறத்திலே பின்பாசகத்திலே என்ன பேசுகிறார்? கலந்த பெருமள் உதவி என்று பெருமள் பண்ணின உதவியை பற்றித்தான் பேசுகிறார். நல் உதவி பெருமள் உதவி என்று இப்படி ஊகத்தையும் உத்தரத்தையும் பார்த்தால் இந்த பாசகத்திலேயும் பெருமாளுடைய நினைவு கூர்ந்து நன்றி சொல்கிறார். இந்த பாசகத்திலே சொன்ன உபகாரம் அறியா காலத்துடைய அடிமை உபகாரம் இதுதான் முக்கியம். உபகாரம் இருக்குதான் முக்கியம் என்று சோகம் இங்கே கிடையாது என்று பகவான் பாஸ்கரருடைய நிர்வாகம் ஆஸ்திரத்தின் முக்கிய பாராம்சம் அரிய காலத்துள்ளே என்பதில் இருக்கிறது. சின்ன வயசில் இருந்து பக்தி ஏற்படக்கூடிய அர்த்தத்தை பெருமாள் அது முக்கியம். இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார், அன்று வயிற்றில் கிடந்திருந்தே அடிமை செய்ய என்னைக்கு ஆரம்பித்தேன் அடிமை செய்யல் என்பதை அன்று வயிற்றில் கிடந்திருந்தே கர்ப்பவாச காலத்திலிருந்தே ஆரம்பித்தது. பிரஹ்லாதன் முதல்வர் இருந்து கர்ப்பவாசத்தின் பொழுது ஏற்பட்டது போல இது அடியார்க்கும் நல்லடியார்க்கும் வித்தியாசம். அடியவர்கள் ஏதோ ஒரு சமயத்துக்கு அடிமையை ஆரம்பிப்பார்கள். ஆனால் நல்லடியவர்கள் பால்யம் முதலே ஐஷபம் முதலே குழந்தை பருவம் முதலாகவே அடிமை செய்து வருபவர்கள். இதற்கடுத்து அடியவர்களுக்கும் நல்லடியவர்களுக்கும் இன்னொரு வித்தியாசம் பகுதியாக அடிமை என்பது வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் திருவாரூர் அடிமை செய்யும் பொழுது வழு இல்லாமல் செய்ய வேண்டும். வழு என்றால் அபச்சாரம் நித்யம் நிரபராதேஷு கைங்கரங்கேஷு நியுக்தமாம் எப்படி அனுசந்திக்க ஆக வேண்டும். பிரகாசத்திலே நாம் என்ன பிரார்த்திக்கிறோம்? பண்கிற கைங்கரியங்கள் அபராதம் செய்யாத கைங்கரியங்களாக வரும்படியாக பாபராதமாகவும் இருக்கலாம் நிரபராதமாகவும் இருக்கலாம். அதாவது கைங்கரியங்கள் நடுவே அபச்சாரம் அபராதம் ஏற்படுவதற்கு சாதனை உண்டு ஏற்படலாம். இரண்டு மூன்று உதாரணங்கள் சொல்ல ஆரம்பித்தால் பெருமாளுக்கு விஷினி கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே தனக்கும் விஷயது அபராதம். பாகவத நிந்தை பண்ணிக்கொண்டே பகவானுக்கு உற்சவ உபயம் பண்ணுவது அதெல்லாம் அபராதமான கைங்கரியம். ஒரு விதத்திலே கைங்கரியம் ஒரு விதத்தில் அபராதத்தோடு கூடியிருக்கிறேன். ஏராளமாக நன்கொடை கொடுத்தாலும் கூட நான் கொடுத்தேன் என்று நம் தண்டோரா போட்டுக்கொண்டு கோவில்களுக்கு நண்பர்கள் கொடுத்தானால் அது சாபராதமான கைங்கரியம். திருவாராதனத்திலே நிறைய உபகாரங்களை பண்ணினால் கூட நிஷித்தமான புஷ்பங்களை கொண்டு வந்ததனாலே அடித்தானால் அது சாபராதமான கைங்கரியம். இப்படி எல்லாம் பண்ணுபவர்கள் அடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் நல்லடியோர் அது கிடையாது. நல்லடியோர் என்றால்
அபராதம் இல்லாமல் கைங்கரியம் பண்ணுவார்கள், உகப்போடு கைங்கரியம் பண்ணுவார்கள், தலைமுறை தலைமுறையாக கைங்கரியம் பண்ணுவார்கள், தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து ஆரம்பித்தே கைங்கரியம் பண்ணுவார்கள், கைங்கரியம் பண்ணும்போது பரவசப்படுவார்கள். அது பரவச அடிமை. என்று ஸ்லோகத்திலேயும் பண் பொன்னி போல் வரும் கண்ணனியே கொண்டன் கோயில் திருமுற்றம் சேருஷை தொண்டரோ என்று சொல்லுகிறாரே, ஆனந்த கண்ணீர் பாய்ச்சிக் கொண்டு கைங்கரியம் பண்ணுவார்கள். அதே ஆழ்வார் பெருமாள் திருமொழிகளே, மாலையுற்றெழுந்த அடிப்பாடி திரிந்து அரங்கனெம்மானுக்கே மாலை உற்றிடும் தொண்டரு. மாலை உற்று என்றால் வியாமோகம் அடைந்து பெருமயக்கம் ஏற்படும், தன்னிலை மயக்கம் ஏற்படுத்துகிற அந்த அடிமை. அதனாலே கண்ணீர் சொரிகிறது. இப்படிப்பட்ட அடியவர்கள் நல்லடியோ எனப்படுபவர்கள். அவர்கள் அடிமை செய்யும் பொழுது இன்னொரு ஆழ்வார் சொல்லுகிறார், காலுமிழா கண்ணநீரும் இல்லா உடல் சோர்ந்து நெடுங்கி குரல் மேலுமிழா மயிர் தூற்றுமரா என தோழிகளும் நிற்கும் என் மனமே. அவர்களுக்கு ஏற்பட்ட பரவச நிலையாலே கை கால்கள் கூட பதீனத்தில் இல்லை, கண்ணநீரும் கண்ணீர் கூட நிற்பதில்லை, பாய்கிறது. உடல் சோர்ந்து கம்பம் ஏற்படுகிறது, நடுக்கம் ஏற்படுகிறது. எதனாலே? உள்ளரிப்பு ஏற்படுகிறது, குரல் தழுதழுக்கிறது, குரல் எழமாட்டேன் என்று அயங்கி கிடக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற அடியவர்கள் நல்லடியவர்கள். இன்னொரு விலக்கணை அடியவர்களுக்கும் நல்லடியவர்களுக்கும், நல்லடியவர்கள் அடியவர்க்கும் அடியவர்களாகிறார்கள், அந்த அடியவர்களுக்கு அடியவர்களுக்கும் இப்படி பல பருவத்து அடிமை பெறுகிறார்கள். சரமாவதிதாசம் என்று ஒன்று சொல்லுவோம். நாம் பத்திரிகைகள் எழுதும் போது விசேஷங்களிலே சரமாவதிதாசம் தாழும் தடக்கையும் கூட்டி அனந்தமான தண்டம் சுமர்ப்பித்து என்று எழுதுகிறோம். இந்த சரமாவதிதாசம் என்பதுதான் நல்லறி. என்ன அர்த்தம் அதற்கு? சத்ருத்ய பிருத்ய பரிசாரத பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மரலோகநாத என்கிறார் மிகுந்த மலையிலே குலசேகரர். இதில் எட்டுமுதலே பிருத்யா என்கிற வார்த்தை வந்திருக்கிறது, அல்லது அதற்கு பரியாயமான பரிசாரகா என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்று பார்த்தால், பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய ஏழு வந்திருக்கிறது. எதற்காக ஏழு தெரிவு போட்டிருக்கிறார் இந்த வார்த்தையை? உன் அடியவர்க்கு 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 என்றால் இதற்கு மூல புருஷர். ஏழு தடவை இதை பிரயோகம் பண்ண வேண்டும் என்று காண்பித்தவர் ஒருத்தர் இருக்கிறார். என்று தேசுகிறாரே, பாராட்டப்படுகிறவர் அவர். சுங்கமான அடிமை பெற்றதாம். ஏழு பருவங்களாலே ஏழு கணுக்களாலே உயர்ந்த அடிமை அவருடைய. எதற்காக ஏழு என்று சொல்கிறார் என்றால், இதற்கெல்லாம் மூலமாக திருவாய் மொழியிலிருந்து பாசுரம் இருக்கிறது. அந்த பாசுரத்திலே அடியார் அடியார் என்று ஏழு திறமை வருகிறது. அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று நம்மாழ்வார் கூறிக்கொள்கிறார். இதுதான் ஏழு நிலை அடிமை. இதுதான் இதில் என்ன சாரம் என்றால், பகவானிடம் தாசியம் பண்ணுவது
பகவானிடம் தாசியத்தை விட பாகவதற்கு அடிமை பெறுவது மேம்பட்டது, அது அடுத்த நிலை அடிமை. அவர்களுடைய பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கும் அடிமை பண்ணுவது என்பது மூன்றாவது பருவமான நிலை. அவன் அடியே எதனிலும் மேம்பட்டது அந்த பாகவதாசர்களுக்கு அடிமைப்படுவது. இவ்வாறு அடியார்க்கடியார்க்கடியார்க்கடிமை என்று மேன்மேலும் வளர்த்திக் கொண்டே போனால் ஏழாவது நிலை வருகிறது. அதை அடைந்தாலாம் ஆழ்வார். அதனால் அவர் வெறும் அடியாராக இல்லாமல் நல்ல அடியோரானார். அடுத்தது பரிதவிக்கும் அடிமை என்பது என்னுடைய ஜன்மாந்தர பாபத்தாலே உன் திருவடிகளில் அடிமை செய்கைக்கு பாக்கியம் பண்ணப்பெற்றேன். இனி உன் திருவடிகளை நான் அன்றே போமித்தனையோ என்று சொல்லும் போலும் கைங்கரியம் பண்ணாமல் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆழ்வாராலே. அவர் நல்லடியோர். நல்லடியோர் என்றால் அடிமை என்பதை பகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு நல்லடியோர். சொல்வார், உள்ளம் சோர அதுபோக நம்மளே பல பேர்
பகவானிடம் பக்தி பிரீத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய கட்டளைகளான சாஸ்திரங்களை மட்டும் ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு பண்ணிக் கொண்டிருக்கோம். ஒரு உதாரணம் பார்ப்போமே. கைங்கரியமன்
विभागेन विभासद्भिर्यते லட்சுமிபதி அவரிடம் சாட்சாத்தாக இருக்கின்றோம். மகசூதாந்தரம் கிடையாது என்றால் கூட அந்த கைகள் கூட சாரம் என்றும் சைக்கம் என்றும் ரெண்டு விதமாக பிரித்திருக்கிறார்கள் கைங்கரியத்தை நல்லவர்கள். அது என்ன சார கைங்கரியம் எது சைக்க கைங்கரியம் என்று கேட்டால் கைங்கரியம் தனன்ய பிரயோஜனம் பண்ண வேண்டிய காரியங்களை பற்றி முடித்ததனாக இருந்தால் முக்கியமாக உபாஜானுஷ்டானம் பண்ணினும் அனன்ய பிரயோஜனமாக வேறு பயனை நாடாமல் கைங்கரியம் பண்ணினால் அல்லது என்னுடைய ஆதாரமான பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்று இந்த மாதிரியான முக்கியமான பிரயோஜனங்களை உத்தேசித்து கைங்கரியம் பாகப்பட்ட கைங்கரியம் பண்ணினால் அதை சாரமான கைங்கரியம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் சக்கையான கைங்கரியம் எது என்று கேட்டால் தந்தார்த்தம் பரபீடார்த்தம் அந்நிரோதார்த்தமேவ பிரயோஜனாந்தரார்த்தம் வா கைங்கரியம் கல்ப உச்சதே கைங்கரியம் என்றால் கிரியாபதத்திலே ஒன்று சேருகிறது இன்னும் தானே
பெயரை வாங்கிக் கொள்கிறான் என்று பாகுபாடு. என்ன வித்தியாசம் என்றால், அடியவர்கள் அழிப்பது அவனுடைய அடியை அடையும், ஆனால் நல்லடியோர் என்கிறவர்கள் நல்குவது, அதாவது பரம்பி சாந்திகள் கொடுப்பது, அவன்தானே மனமு வந்து முடியிலே தரித்துக் கொள்ளும்படியாக அமையும். அடியாருக்கும் நல்லடியாருக்கும் வாசிக்கிறான் என்றான். இந்த ஸ்லோகத்தை ஒரு தேசிக சூழ்ச்சி கூட விளக்குகிறது. கைங்கரியத்தைவரன் திருவிடுகளாலே கை கொள்ளும் என்னிடத்தையும் பரமேகாந்திகள் பண்ணும் கைங்கரியத்தை திரு முடிக்கள் கை கொள்ளும் என்னிடத்தையும் என்று கைங்கரியங்கள் பண்ணுகிற இருசாரும் அடியார்களே பரமேகாந்திகளாக இருந்து கைங்கரியம் அவர்களுக்கு நல்லடியும். அடிமை என்பது எல்லாருக்கும் வாய்ப்பிருக்கிறது, எல்லாருமே அடியவர்கள் தான். சில பேர் அந்த அடிமையை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பரமசிவன் காட்டுகிறார் அதை. ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாம்யம் என்று அடியவர்கள் என்று மட்டும் சொன்னால் போகாது. ஏனென்றால் எல்லாருமே பெருமாளுக்கு அடியவர்கள் தான். அதை உண்டாதவர்கள் கூட அடியவர்கள் தான். அவர்கள் அடிமை பண்ணாவிட்டாலும் அடிமை தலையில் இருந்து விடுபட முடியாது. அவர்கள் தம்மை சுதந்திரராக நினைத்துக் கொண்டால் அவர்கள் அப்படி ஆக முடியாது. இதை சொல்கிறார் சிவபெருமாத்மாவுக்கு உட்பட எல்லாருமே தாசர்கள் தானே. இயல்பாகவே எல்லாருமே பரமாத்மாவுக்கு அடியவர்கள் தான். தானாகவே, அதாவது இயற்கையாகவே சர்வே எல்லாருமே. இதை சில பேர் உணர்ந்து கொள்கிறார்கள், அவர்கள் நல்லடியவர்கள். சில பேர் உணர்வதில்லை, ஆனாலும் அவர்கள் அடியவர்கள் ஆகாமல் இருக்க முடியாது. வெறும் அடியவர்கள் மற்றவர்கள். நல்லடியோர் என்பதற்கு எதிராக தீய அடியோர் என்பவர் யார் என்பதை விளக்குவதன் மூலமும் நம்முடைய பொறுப்புகள் இதை வைத்து வைத்திருக்கிறார்கள். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றிகள் என்ற பாசுரத்திலே ஒரு போலியான ஒரு அடிமையை பற்றி கூறுகிறார். அடிமை செய்வேன் போல் அவனை கருத, இங்க அடிமை செய்வேன் போல என்பதை போல என்ற பதத்துக்கு இந்தனமாக்கம் என்று 24,000 சொன்னார். வெற்றமான அடிமை, அர்த்தமானது, போலியானது. இதிலே வஞ்சிப்பு யார் யாரை வஞ்சிப்பதாக அறிவாக்குகிறார். அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என்று இருப்பதாலே போலி அடியவனான நான் நெடுமாலே வஞ்சித்து என்று முதலில் நமக்கு அர்த்தம் குறிக்கலாம். ஆனால் பகவத்கீதையிலே ஆச்சாரியர்கள் அப்படி அன்வயம் பண்ணவில்லை. இது வேற விஷயம், அதனாலே வேற ஒரு நாளில் விசாரிக்கலாம். தீய அடியோர் என்பதற்கு போலியான அடியவர்கள் என்று அர்த்தம் என்று சொல்லிக் கொள்ளலாம். தீய அடியோர்கள் என்பதற்கு இன்னொரு வசனம், மதாச்சாரம் வினா கிஞ்சிதி கஹிந்தர்யமுபபத்யதே ஆச்சாரம் என்கிற ஒழுக்கத்தை இழந்தவன் அடிமை பணி கைங்கரியங்கள் நிறைய செய்தாலும் அது சரியன்று. உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமலே திருவாரம் பண்ணக்கூடாது என்றோ என்று பிரதாப விவசாதிகாரத்திலே கேட்கிறார். நல்ல அடியோர் என்றால் ஆச்சாரத்தோடு கைங்கரியம் பண்ணுவார்கள், அடியோர் என்றால் கைங்கரியம் பண்ணுவார்கள்.
தீய அடியோர் என்பதற்கு இன்னொரு விளக்கம் வராக புராணத்திலே 32 அபசாரங்களை கூறுகிற இடத்திலே இருக்கிறது. இந்த அபசாரங்களை எல்லாம் தவிர்க்கின்ற அடியோர்களே இங்கு நல்லடியோர் எனப்படுபவர். உதாரணத்துக்கு ஒரு சில வரிகளை மட்டும் கேட்போம். தந்த காஷ்டமகாதித்யாயமபராதந்து பல்லை துலக்காமல் என் அருகில் வருகிறவன் பெருமான் சொல்கிறார். இரண்டாவது குற்றம் புரிந்தவன் என்கிறார். கலியனுடைய காதலே உபதேசித்து அவரை இறைவன் ஆட்பட்ட காரணத்தினாலே இருமந்தை மன்னன் ஒரு நல்லடியோ ஜெயக்ரீவனாக பிரத்யட்சமாகி அத்தியூத புலவராக தேசிகரை உருவாக்கி கண்டனாக வேதாந்த தேசிகர் என்று விருதம் கொடுத்து உயர்த்தியதாலே தேசிகன் ஒரு நல்லடியோ. இவ்வாறாக நூற்றுக்கணக்கான நல்லடியோர்களை உலகிற்கு வழங்கி இருக்கிறார் பெருமாள். மற்ற அடியோர்களை காட்டிலும் இந்த நல்லடியோர் விலக்கணராக இருப்பதாலே நல் என்ற அடைமொழியை தோன்றும். இவர்கள் அபசாரப்படாத அடியவர்கள், ஆணைக்கு கீழ்படிபவர்கள், நினைப்பவர்கள், ஈஸ்வரனுடைய அருள் பெற்று உயர்ந்தவர்கள். மேலும் பரம்பரையாக அடிமை பண்ணுபவர்கள், பால்யம் முதல் பல நாட்களாக அடிமை பண்ணுபவர்கள், பழுதே இல்லாமல் அடிமை பண்ணவர்கள், அறப்பட்ட அடிமை பண்ணுபவர்கள், பல பருவத்திலே அடிமை பண்ணுபவர்கள் என்றெல்லாம் சேர்த்தால் 10 விதமாக நல்லடியோர் என்பதன் பொருளை கேட்டறிந்தோம். இந்த 9 தவிர அனந்திய பக்தி என்று ஆரம்பத்திலே வேறு ஒன்று சொன்னோம். இவை எல்லாவற்றிலும் முக்கியமாக இருக்கிறது அனந்திய பக்தி. அதனாலே மும்மணி கோவையிலே தாத்தாச்சாரி வியாக்கியானத்திலே நல்லடியோர் என்பதன் முறையிலே எதை எடுத்து காட்டியிருக்கிறார் என்றால் இந்த அனந்திய பக்தி தான் காண்பி. இன்னொன்று பரமபக்தி பரிபூர்ணாபோதனுபவீதி என்று கஜத்ரயத்திலே எம்பெருமானார் பாடியிருக்காரே அதிலே அனந்திய பிரயோஜன என்று ஒன்று, ரதி ரூபா என்று ஒன்று, அதிகெல்லாம் நாம் இன்றைக்கு விளக்கியிருக்கிறோம். நல்லடியோர் என்னும் பொழுது இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கின்றன விளக்குவதற்கு. மனவதிகாதிசய பிரீத்தி காரித்த அசேஷாவஸ்தோசித இதையெல்லாம் நாம் விளக்கவில்லை. இன்னும் நல்லடியோர் என்பதை இந்த வாரம் பார்த்தோம். அடுத்த வாரம் என்பவர்களுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்து திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.